ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்பூன் ரவை வச்சு சூப்பராக சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக க்ரீமியாக நல்லா யம்மியாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க நான் அதுக்கு ஒரு பேனில் ஒரு கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அதாவது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கீங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரையை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ சக்கரை கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்துடும் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா கலர் வந்து நல்ல டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து புட்டிங்கில் ஒரு தீஞ்ச மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும் ஸோ வந்து இதுதான் கரெக்டான அளவு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கீங்க இந்த பாத்திரத்தில் தான் நான் புட்டிங் செய்ய போகிறேன் அந்த பாத்திரத்தில் பண்ணி வச்சிருந்த கேரமில் வந்து சேர்த்துக்கலாங்க சூடாக இருக்கும் போதே உடனே நீங்கள் சேர்த்துடணும் சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நான் கேரமல் பண்ண பேன்லேயே வந்து ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க பால் வந்து காய்ச்சி அரை வச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க அந்த பேன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப திக்காய் வரணுங்கிறது இல்லைங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து இந்த மாதிரி கொதிக்க அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரே ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை சேர்த்துட்டிங்க இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை நல்ல இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸரை வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து சூடாக இருக்கும்போது சேர்க்கணுமா இல்லை ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கணுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் நீங்கள் வந்து இதை வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ண கலவையை வந்து நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்த கேரமல் இருக்குது பார்த்திங்களா அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்க மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பாத்திரத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிளேட் போட்டிருக்கேங்க பிளேட்டில் சென்டரில் வந்து நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன கிண்ணத்தை கூட கவுத்து போட்டு அது மேலே பாத்திரத்தை வச்சு நீங்கள் மூடிக்கலாம் இப்போ இதை மூடிட்டீங்க ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு லைட்டாக உள்ளே விட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெந்துருச்சு இப்போ இந்த பாத்திரத்தை வெளியே எடுத்துட்டேங்க இதை நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் சைடில் இருக்க இதெல்லாம் இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ளேட் இந்த மாதிரி மேலே போட்டுட்டு திருப்பி போட்டுட்டீங்க அப்படின்னா லைட்டை இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புட்டிங் வந்து ஈஸியாக விழுந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பரான யம்மியான புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக வந்து நம்ம புட்டிங் செஞ்சுட்டோங்க நீங்களும் இந்த புட்டிங் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கூட இதில் முட்டை வாசனை வராதுங்க நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அதிகமான முட்டை நம்ம யூஸ் பண்ணல ஒரே ஒரு முட்டை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் உங்களுக்கு முட்டையோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சம்பில் கிளிக் பண்ணுங்கள் இது போல் வேறொரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி